வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினாத் ஜஸ்டிஸ். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெல்லி ஃபெல்ட் பெல்ட் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை டெஸ்டிங் பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமே. ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனுக்கு சாத்தியம் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட்டுக்கு நிறையா பெல்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வந்துச்சு. அதனால் குறிப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் வந்து மசில்ஸ் மூலம் அது எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் பெல்லி ஃபேட் குறைக்க முடியும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணால் தான். ஸோ அதுக்கான டிவைஸ் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பெல்லி ஃபேட்டுன்னு குறைக்கிறதுக்குன்னு பல டிவைஸ் மார்க்கெட்டில் இருக்கு. ஆனால் நான் வாங்கிக்கிறது வந்து துல்லியமாக அந்த வாட்டர் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற இதை மட்டும் குறைக்கிறதுக்கு இந்த பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி உடலில் இருக்கிற பெல்லி ஃபேட் குறைக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதை நான் அமேசான்ல வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ தெரியுதா? ஸோ அமேசான் தெரியுதுல்ல. இதை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 474. ஒரு அட்வைஸ், நீங்கள் ஏதாவது எக்யூப்மெண்ட் ஏதாவது கேஜெட்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் கட் பண்ணுறதுக்கு பக்கத்துல பாருங்க. இது நான் வாங்கின விட்டிய அன்பாக்சிங் உங்க முன்னாடி தான் திறக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ பில்லிங் கூட போட்டிருக்காங்க. இனிமே இது நமக்கு எதுக்கு சிசர் வச்சிடலாம். தெரியுதுல்ல எல்லாம். நீங்க பொருள் வாங்க போது என்னோட அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக பார்க்காதீங்க, வாங்காதீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கினா சைனா ஐட்டம் சென்ட் பண்ணிவிட்ருவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து நம்ம வாங்க போகிறது நார்த் இந்தியா தான். நார்த் இந்தியா என்பது வட மாநிலம், குஜராத், டெல்லி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செமையாக இருக்குல்ல சார், அவங்களுக்கு இந்த இதை யூஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணி ரிவ்யூவும் பண்ணி கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க பாருங்க. ஸோ தெரிஞ்சா நான் வந்து இதை வாங்கினது கரெக்டான ப்ரைஸுக்கு. ஸோ அதெல்லாம் நான் எந்த கவலையும் படுத்தவில்லை. ஸோ ஒரு மேனுவல் புக், ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்குது பப்ளிக்கில் மசில்ஸ் இதுக்காக. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் வேர்வை வரதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க பக்கத்தில் தெரியுதா இது சார்ஜிங். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது இது சார்ஜ் ஏற்றுனது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. சில இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த இதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ண நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து ஸ்கிப்பாக இங்கே இருந்தாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி இந்த டைட்டில் பார்த்துருப்பீங்க பாருங்க. Sona Slim Belt Unboxing Testing Review. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த பெல்ட் இருக்குதுல்ல, ஸோ இது இப்போ நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து மற்ற பெல்லி ஃபேட் பெல்ட்டு வந்து மசில்ஸ் இருக்கும், மசில்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன், இந்த உங்களுக்கு சிக்ஸ் பேக் மாதிரி டைப்பிங் பெல்லி ஃபேட் பெல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பெல்லி ஃபேட் மிஷினை அந்த மண்ணு மஸ் எப்படி சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்கிறது, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் சிக்ஸ் பேக் வரும். ஆனால் அவங்க சுயம்பேர்த்தனத்தால் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிக் வைப்ரேட்டிங் பெல்லி ஃபேட்டு பெல்ட் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்கன்னா அது வயர்பட்டாகி உள்ள இருக்கிற மசில்ஸ் வெளியேக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு பெல்லி ஃபேட்னு எப்படின்னு காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தெரியுதா? ஓ சூப்பர் தெரியுதுல்ல. எனக்கு செஸ்ட்லாம் தெரியும், ஆனால் கீழே இதுதான் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பெல்லி ஃபேட் இருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெல்லி ஃபேட். ஸோ போன வீடியோவில் சரி நிறைய வீடியோஸ் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்.
இதை வாங்கின வெட்டி புதுசாக இருக்கிறீங்க, இது எப்படி டெஸ்ட் பண்ணுன்னு தெரியாது. சார் எனக்கே அது எப்படி டெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கு. ஒரு ஆள் இதை எனக்கு ஒரு டவுட், இது சார்ஜ் ஏற்றி முடிச்சிருக்கிறது சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணுமா இல்லைன்னா கரண்ட் சர்வீட்டை யூஸ் பண்ணுமா, ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன், எந்த வீடியோ போடல. ஆனால் வயிற்றில் கட்டி இப்படி ஒர்க் ஆகும், ஸோ இந்த மாதிரி வேர்வை வரும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பெனிஃபிட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டயட்டிங் டிப்ஸும் தராங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தேன் சார், இந்த ஃபஸ்ட் வீடியோ நானும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எப்படி யூஸ் பண்ண வீடியோ அது நான் ஒருத்தன் போடுறதாவே இருக்கட்டும். ஸோ உங்களுக்கே நான் வந்து நான் பிளாகிங் எடுக்கிறவன், ஸோ அந்த அளவுக்கு பேச கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோனா ஸ்லிம் பெல்ட் எப்படி யூஸ் பண்ணுன்னா கரண்ட்ல சொருவிட்டு தான் யூஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தா இது ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இதை கரண்ட்ல சொருவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உக்காந்துட்டேன், ஏன்னா சார்ஜிங் ஏறமான்ட்டு சொல்லிட்டு சுத்தமாக எதுவும் ஒர்க் ஆகலை. திரும்ப இதை கரண்ட்ல சொல்லிட்டு ஆன் பண்ணால் அதுக்கு தான் அது லைட்டாக சூடாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு பல நானே ஸ்பீடை ஓட்டிடுவேன். இது வந்து 20 நிமிஷம் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வயிற்றில் கட்டிக்கலாமா. ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது உங்களோட வில் பவரை பொறுத்து, ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் ஆகும் வேர்வை வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என் வயிற்றில் இந்த பெல்ட்டை போட்டதுக்கிறது இப்போ சரியாக டைம் 4:30 ஷார்ப்பாக நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக உட்கார்ற மாதிரி பண்ணுங்க. ஸோ இதை நான் வயிற்று வச்சாச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் இது வைக்க வேண்டியதான். இது வந்து இது மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா இப்போ டைம் வந்து 4:32 அப்படி இருக்கும். ஸோ பாருங்க, நான் சுவிட்ச் ஆன் பண்ண போறேன். தெரியும் நினைக்கிறோம், தெரியுதா? சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இப்போ இனிமேல் என்ன பண்றது, சும்மா உட்காந்து வேண்டிதான் ஒரு 20 நிமிஷம். நான் டெஸ்டிங் நேரம் சொல்லிட்டா. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் பார்த்துட்டு. ஸோ பாருங்க, தெரியுதா? சொன்ன ஒன்றும் போடுறேன், எனக்கு லைட்டாக ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம் நான் ஹீட் ஃபீல் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட் இருக்குல்ல, ஆனால் நிறையா ஒன் செகண்ட் நான் ஃபீல் பண்றது சொல்றேன். ஒரு நிமிஷத்துலயே இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பெல்ட் வந்து ஹீட் ஆகுது என் ஸ்டொமக்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு குட் ப்ராடக்ட். என்ன அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல எந்த பொருள் வாங்கினாலும் ரொம்ப லாஸ்ட் சீப்பான ரேட்டுக்கு அதை பார்க்காதீங்க. ஏன்னா பார்க்கும்போது நம்ம மற்றவங்க வாங்கின 1000 ரூபா பொருள் நம்ம 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், 400 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதே ஐட்டம் சைனா செட்டாக தந்துடுவாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, என்னோட ஐட்டம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு வாங்கின ஐட்டம்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ இனிமேல் கொஞ்ச நேரம் இருக்கலாம். நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் ஸ்டொமக் எப்படி இருக்குதுன்ட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். வேணா பக்கத்தில் ஒரு தடவை வந்து காட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என் வயிற்ற பார்த்துருங்க. வேர்வை எதுவும் இல்லை, வயிற்று இறுக்கிக்கிட்டா. நோ. ஸோ பெல்ட் போட்டோம். ஸோ பெல்ட்டையும் பாருங்க, வேர்வை எதுவும் இருக்காது.
நம்ம மேக்ஸிமம் வைக்கலாம் மேக்ஸிமம் நான் வீடியோ பண்ணி போடுறோம் சோ இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு எதிர வைக்க கூடாது நான் இதை கம்மி பண்ணிடுறேன் சோ உங்களுக்கு தெரியுதுல லைஃப் தெரியும் ஹீட் ஆகுது பயங்கரமா சோ இதே இத மெயின் ஆகுமா எனக்கு டவுட்டா இருக்கு நான் நினைச்சிட்டு இருந்த ஐடியா உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட்ஸ் பத்தி தெரியும் எதா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா உச்சக்கட்ட லெவல் இருக்கு டெஸ்ட் பண்ணுவேன் சோ நான் இத நைட் இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு தூங்கலாம் சோ அந்த ஒரு ஐடியால இருந்தா போக போக தான் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி நீங்க பண்ண போது அங்க நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா வயிற்றுவலி ஆரம்பிக்கும் பேதி ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ் வரும் சோ பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு இது மேல வைப்ரேட்டிங் சிக்ஸ் பேக் மாதிரி இதுக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் பண்ணி உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா ஹீட் பண்ணுது பாடி இது சீரியஸ் அயன் பாக்ஸ் மாதிரி என்ன ஃபீல் பண்ண முடியுது ஆனா அது வந்து பெல்லி ஃபேட் இருக்கு இல்லாதீங்க யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டிவைஸ் அதை வந்து அவங்க சரியா சொல்ல முடிக்கிறாங்க வெளியா ஏன்னா அவங்க பாடி வந்து ஃபேட் மூலம் ரொம்ப பெரிய உருவமா இருந்தீங்கன்னா அந்த டைம் அங்க பாடியோட வெயிட் குறைஞ்சாலும் சது தொங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் பெல்லி ஃபேட் கிடையாது டூ மச் ஆஃப் மசில்ஸ் மசில்ஸ் அந்த ஸ்கின் தோல் தொங்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் நீங்களா பார்த்துருப்பீங்க 100 kg வந்து 70 kg அது எங்களோட ஸ்கின் ரொம்ப தொல் தொல்னு தொங்கும் ஸோ ஓவரா பேசலாம் வண்டியில காமெடி ஒன்று வரும் சும்மாவே உட்காந்துட்டு சும்மாவே இருக்கிறது எவ்வளவு பேர் கஷ்டம் தெரியுமா இது ஏசி இருக்கும் போது நீங்க யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் சீரியஸா சோ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம் ஜிம்மில் ஹீட் பாத் எடுப்பாங்க ஹாட் பாத் நினைக்கிறேன் ஸோ ஹீட்டான வேறு சொட்டர் ரூமில் போய் உக்காந்துக்கணும் வேறு அப்படியே அது ஒரு பெல்லி ஃபே அது உடம்புக்கு ஃபேட் குறைக்கிறது ஸோ அதே மாதிரி தான் இது செயல்படுது எப்படி ஃபீல் பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ஹீட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பிளக்ல சொல்லிட்டா தான் யூஸ் பண்ணணும் வேற ஆப்ஷனே இல்லை போக போக பயங்கரமா எரியுது ஹீட் ஆகுது பாடி நல்லா ஃபீல் பண்ண முடியுது எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இது யூஸ் பண்ணாதீங்க சீரியஸா
நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வீடியோவை பிளே ஸ்டோர் வீடியோ ஸ்பீடை உடைக்கிற இது இருக்குல்ல, ஸோ அது மட்டும் இதை நான் பேசுறது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு உடைக்கலான்ட்டு சொன்னவங்க நிறைய யூஸ்ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வந்து பயங்கரமாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக என்ன ஃபீல் பண்ண முடியுது, இங்கே எரியுது பயங்கரமாக, இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கூட பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் பயங்கரமாக எரியுது. எனக்கு தெரிஞ்சு பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த சோடா பெல்லி ஃபேட் பெட் நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா மீடியம் ப்ரைஸ் இருக்கிறத வாங்குங்க, இல்லை ஹை ப்ரைஸ் இருக்கிறது வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ப்ரைஸ் கம்மியாக வாங்கினீங்கன்னா சைனா ஐட்டம் தந்துடுவாங்க, சைனா ஐட்டம் என்றைக்குமே நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கேட்டுக்குங்க, ப்ரைஸ் கம்மியாக எதையும் வாங்காதீங்க, என் லைஃப்பில் போட்ட அட்வைஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இது கூட கொரில்லா ட்ரைபாட், ஸோ அப்படி ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஸோ அதே ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆம்பிஷன் தெரியும், வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங் ஆகணும், டபிள்யூடபிள்யூ போகணும், நம்ம தகுதிக்கு டபிள்யூ கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ தான் சிடபிள்யூ நடக்குது, ஸோ அதில் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ என்னோடய சேனல்ஸாக ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முக்கியமாக கொஞ்சம் பயங்கரமான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் என்னென்ட்டு கேளுங்க, நான் நிச்சயம் பண்ணுறேன். நான் போன தடவை லைவ் வந்திருந்தேன், உண்மையிலே செம ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஃபோன் கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் லைவ் வரலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லைல்ல. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா சில பேருக்கு தெரியாது நினைக்கிறேன், அந்த மானிட்டேஷன் ரூல்ஸ் இருக்கும், 4000 அவர்ஸ் வாட்ச் டைம் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. நீங்கள் மானிட்டேஷன் செட்டிங்ஸ் பண்ணிவிட்டே அதுக்கான மீட்டர் உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பர்சன்டேஜ் காட்டும். அதுக்கடுத்து இதுக்கு என்ன ஆகும் நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்கு மணி ஏன் பண்ண முடியாது. அந்த பர்சன்டேஜ் மறைஞ்சு நீங்கள் ரீ ஒன் டைம் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா வியூஸ்க்கும் காசு தான். ஆனால் மானிட்டேஷன் செட்டிங்ஸ் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வயிற்று வந்து உள்ளே இழுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க லூஸாக. ட்வெண்ட்டி மினிட்ஸ் சொன்னாங்க. ஸோ இனிமேல் ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த இதை செமையாக எரியுது ஃப்ரெண்ட்ஸ், உறுதியாக இதில் உங்களுக்கு பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கழட்டாதீங்க, வயிற்று உள்ளிழுங்க, வயிற்று உள்ளிழுத்தீங்கன்னா அந்த ஹீட்லேருந்து ஃப்ரீ ஆவீங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்ட்டு. ஏன்னா நிறைய டிப்ஸ் நானே சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப எரியுது வலிக்குது அந்த மாதிரி தோணுச்சுன்னா வயிற்று உள்ளிழுத்து, வயிற்று உள்ளிழுத்துனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கேப் வரும் உள்ளே. ஸோ அதுக்கடுத்து உங்களால் திரும்ப பண்ண முடியும் தோணுச்சுன்னா ரிலீஸ் பண்ணுது. இப்போதான் யூடியூப் சேனல் மூலம் வளர்ந்து வருகிறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த யூடியூப் தான் ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ணு சொல்லிட்டு ஜாபே போகாமல் இருக்கிறேன். ஒரு புரியாது, உங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா மணி ஏர்ன் பண்ணு நினச்சிங்கன்னா நிறைய பேர் முட்டாள் தனம் சொல்கிறாங்க, மணி நினச்சி இதில் வராதிங்கன்ட்டு. ஆனால் மணி இல்லாமல் உங்களால் ஜாப் இதில் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு மணி வேணும், இதில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் டெய்லி ஒவ்வொரு நியூ கண்டென்ட் டெய்லி வீடியோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை ஜெயிக்க முடியும், மணி ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப்பில். ஸோ அதுட்டு உங்கள் சம்பளமே இல்லாமல் நீங்கள் வந்தால் தான் அதில் வேலை பார்க்க முடியும். ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க.
யூடியூப் எல்லாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே வீடியோ பொறுத்து ஒரு மணி நம்ம கிட்ட வரணும். ஸோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன், யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுங்க, இது மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அதிகமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களால் டெய்லி நியூ கண்டென்ட் மூலம் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா சும்மா யாரும் வேலை பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்ஸ் யூடியூப் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த மணியை பற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் பாட்டி வீடியோ போடணும். அவங்க ஒரு ஆம்பிஷன் வச்சு வீடியோ போட்டிங்கன்னா தான் எனக்கு யாவது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ ஆச்சு அப்படி சொல்லுவாங்க. டோட்டலி அது ராங். உங்களுக்கு மணி வேணும், காசு சம்பாதிக்கணும் ஆசை இருந்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து முழு நேர வேலையை எது பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக. ஏன்னா நீங்கள் போடுற கண்டென்ட் எல்லாமே லெஸ் சக்ஸஸ் ஆகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி வீடியோ போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், இல்லை நீங்கள் நாட்டில் அந்த நாள் என்ன ட்ரெண்டிங் நியூ ரிவ்யூஸ் நடக்குது ஸோ அவர் போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதை தவிர நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட், ஸோ இங்கே சுற்று ப்ளாக், ஃபுட் வீடியோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் கட்டாயம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெமரி கார்டில் இருக்கிற மெமரி ஃபுல் மெமரி வந்துடுச்சு. ஸோ அதில் இப்போ நான் மொபைல் மெமரிக்கு மாற்றிருக்கேன். ஸோ நான் சேம் ஸோ சேம் படி எத்தனை உக்காந்துருக்கேன், தண்ணியெலாம் போடல எங்கேயும். சேம் அதே மாதிரி தான் உக்காந்துருக்கேன். என்ன வீடியோ கட் பண்ணி ஆன் பண்ண, அவ்வளோதான். சரி 20 நிமிஷம் மேல ஆயிருக்குமா? ஆனால் பயங்கரமா வயிறு ஹீட் ஆகுது எனக்கு தெரிஞ்சது, ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். ஸோ ரியலி ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வெட்டிங் இருக்குது. பார்த்தா தெரிய நெத்தி கூட வேர்க்கும். சார் எனக்கு தெரிஞ்சு நீங்க பெஸ்ட் ஐடியா நீங்க மேக்ஸிமம் வைங்க. சோ அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. சோ ரியலி சாரி, அது வந்து அப்படி ஷேக் ஆயிருக்கும். ஃபோன் மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. சோ அதனால இப்போ மொபைலோட மெமரிலே யூஸ் பண்றோம். அதெல்லாம் பண்ணுறது யாருக்கு, உங்களுக்காக தான். ஒரு நியூ கண்டென்ட் போட்டோம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் தந்தெல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மினிமம் நம்ம பட்ஜெட் 2000 ரூபா, 1500 ரூபா, அதுக்குள்ளே ஏதாவது 1500 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ பயங்கரமாக எரியுது, அதுக்குள்ளே ஒரு ஒர்க் அவுட் ஐட்டம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ சமையல் எரியுது ஃப்ரெண்ட்ஸ், அடி வைத்தாண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தம்பிள்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தம்பிள்ஸை நீங்கள் பல வெயிட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா சேம், அது அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற தம்பிள்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி, ஸ்விட்ச் இப்படி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா 5 கிலோ வருது, வச்சுட்டு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா 10 கிலோ, வச்சுட்டு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா 30-15, மேக்ஸிமம் 34 கிலோ வரைக்கும் அதை வச்சுருப்பாங்க. பயங்கரமா சுடுது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர ஹெவியா சுடுது, அயன் பாக்ஸ் இப்ப கேக்குற மாதிரி. சோ இதான் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு மெடிடேஷன் மெத்தட். அங்க மில் பவர டெஸ்ட் பண்ண, இது ஒரு நிச்சய உதவும் ஃப்ரெண்ட்ஸ். பாடி பெல்லி ஃபேட் போடணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் தான் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் யூஸ் பண்ண போதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என் வயிற்று நான் நல்லா எக்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச 100% பெல்லி ஃபேட் குறைய சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில், அதாவது 95% சொல்லலாம். நான் இருந்தாலும் ஒன்று ஹீட் பண்றேன். ஆனா சத்தியமா சொல்றேன், டீல கட்டுறது ஆட்ல கட்டுறது நம்பாதீங்க.
அவங்க பார்த்துருப்பீங்க இந்த வயிற்றில் போட்டுக்கிட்டு அவக்காந்து டிவி பார்ப்பாங்க கேம்ஸ் விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப லோ லெவல் வச்சு தான் பண்ண முடியும் ஆனால் லோ லெவல் வச்சு பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட் இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் எடுத்து பண்ணுங்கள் நான் அப்போ ஏன்னா இதை வைக்க பார்த்தா எனக்கு எது ஒரு எரிச்சல் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான எரிச்சல் வருது ஸோ அதை அதில் தானே சொல்கிறேன் எந்தளவுக்கு வலி வருது நோ பெயின் நோ கெயின் ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஹீட் ஆகுது அந்த அளவுக்கு உங்களோட வயிற்றில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் உடம்புல ஏன் வேறு தெரியலன்னா ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருந்து அப்படி இருந்து என் ஸ்டொமக் கண்டு பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது ஸோ எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்குன்னு தெரியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தது எந்த மாதிரி இதுவும் இல்லை இது இந்த நான் பேச முடிச்சதுக்கு எண்டிங் தான் இந்த வீடியோக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப் வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறீங்களோ என்னோட அந்த அந்த மாதிரி டைப் வீடியோ நான் அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதிகமாக ஸோ பாருங்க என் கையில் எதுவுமே வேர்க்கல உடம்புல ஸோ பெல்ட் ஆகும் போது வேர்க்கிற எது சீன் நீங்கள் பார்த்துங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் இதை காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மிஷின் தாங்குமா அதுதான் எனக்கு டவுட் நல்லா பயங்கரமாக எரியுது எனக்கு தெரிஞ்சது எனக்கு ட்ரெஸ் போட்டு பண்ணீங்கன்னா ட்ரெஸ் இருமாகும் புரியுதா ஆனால் ட்ரெஸ் போட்டு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு வேர்வு வராது சும்மா உங்கள் மேலோட்டம் மாதிரி தான் உங்கள் பாடி ஹீட் பண்ணும் அந்த மாதிரி ஹீட் பண்ணிச்சுன்னா வயிறு பேதி ஆகிறதுக்கு சான்ஸ் உள்ளது வயிற்று வலிக்க ஸோ இதை டைரெக்டாக உங்களை ஸ்டொமக்கிலே பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஜூம் அவுட்டும் உண்மையில சம டிவைஸ் தெரியுதா செவந்துடுச்சு வேர்வ இனிமேல 100% வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தொடச்சிட்றேன் ஸோ என் பா என்னோட பாடியில் அந்த அளவுக்கு தெரியாத உங்களை அதுலேயும் காட்டணும் ஸோ இது கூட ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் துடைக்கிறது கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்து ஈஸியாக தொடச்சிடலாம் ஏன்னா அந்த மாதிரி கிளாத் எடுத்து அதில் செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபிட்டாக இருக்குது ஸோ பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு WWE பெல்ட் மாதிரி எனக்கு தெரியுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திரும்பி சொல்றேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாய்